தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மியான்மரில் கடத்தி வைக்கப்பட்ட 10 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலாஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரம் என்ன? நன்றி விஷ்ணு. அதாவது தாய்லாந்தில் பணி செய்வதற்காக தமிழகத்திலிருந்து மொத்தம் 27 பேர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 27 பேரில் தற்பொழுது 10 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு அந்த நிறுவனத்தில் முழுக்க முழுக்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதுனால இந்த 10 பேரும் அவர்கள் மூலமாக விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்கள் தற்பொழுது பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய அந்த அறக்கட்டளை மூலமாக இவர்களுக்காக தமிழகம் வருவதற்கான டிக்கெட்டுகளும் போடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இவர்கள் அனைவரும் இந்த 10 பேரும் பேங்காக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இவர்களுக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பை பொறுத்தே அவர்கள் தமிழகம் வர முடியுமா வர முடியாத என்ற சூழல் இருக்கிறது. காரணம் இல்லீகலாக ஒரு விஷயத்தில் இல்லீகலாக இவர்கள் சென்றிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்கள் பாஸ்போர்ட் விவகாரம் ஒருவேளை பிரச்சனைக்குரியதாக இருந்தால் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அந்த அபராத தொகை இவர்கள் ஒருவேளை கட்ட முடியாவிட்டால் அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இது தொடர்பாக அங்கே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நம்மிடையே வாட்ஸ்அப் மூலமாக சில தகவல்களை பரிமாறியிருக்கிறார்கள். அந்த தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழர்களில் நானும் ஒருத்தன். என்ன மாதிரி இங்கே எங்கள் ஆஃபீஸில் மட்டுமே 27 பேர் மாட்டியிருந்தாங்க. அதில் 10 பேரை மட்டும் எம்பசி ஓவர் ப்ரெஷர் பண்ணவும் 10 பேரை மட்டும் அனுப்பி வச்சாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் அந்த 10 பேரும் வந்து மியாசாட்டுன்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். மியாசாட்லேருந்து நாங்கள் இப்போ பேங்காக் போகணும். பேங்காக் போகிறதுக்காக என்ஆர்டி தமிழ் சங்கத்தெலாம் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எங்களை வந்து ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே பிடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து மியாசாட் எமிக்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கோம். இதோட எங்களை போலீஸ் கஸ்டடியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கோர்ட் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ கோர்ட்டில் எங்கள் எல்லோரையும் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. ஃபைன் கட்டுறதுக்கு இங்கே யார்கிட்டையுமே பணம் இல்லை. ஆக்சுவலாக வந்து 2 மாதமாக எங்களுக்கு சேல்ரி கொடுக்காதனால எங்ககிட்ட சுத்தமாகவே காசு இல்லை. ஃபைன் கட்டலைன்னா அவங்க அந்த தாய்லாந்து கவர்மெண்ட்டில் என்ன ஆக்ஷனோ அதை எடுத்து எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்குமோ அதை மாதிரி அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்தியா வர முடியும். இவர்களை மீட்டு வருவதற்கு அரசு தரப்பில் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு? விஷ்ணு, தற்பொழுது நாம் அமைச்சரிடம் அது குறித்து விளக்கம் கேட்பதற்காக முயற்சித்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக இதே போன்று ஒரு சூழலில் சுமார் 11 பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு நேற்று டிஜிபி அவர்களுடைய ஒரு உத்தரவின் பேரில் திருச்சியில் கூட 2 பேர் இது சம்பந்தமாக போலியான முறையில் வெளிநாட்டில் வேலை தருவதாக சொல்லி அவர்களை வந்து கைது செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு இது போன்று வேலை தருவதாக சொல்லி யாரேனும் வேலைவாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு இருந்தால் அதற்காக அது சரியான முறையில் தான் இருக்கிறதா என்பதை அவர்கள் முழுமையாக பரிசோதிப்பதற்கான தமிழக அரசு சார்பில் ஒரு வெப்சைட்டும் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் செல்லக்கூடிய நிறுவனமானது சரியான முறையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகாக செல்லலாம் என்றும் டிஜிபி தரப்பில் நேற்று ஒரு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இவர்கள் இப்பொழுது சிக்கியிருக்கிறார்கள். இவர்கள் மீட்பு வருவதற்கான தமிழக அரசு உறுதியான ஒரு நடவடிக்கை விரைவில் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. விஷ்ணு, மீண்டும் ஒருமுறை அவர்கள் பேசியது என்ன, அதை பார்க்கலாம். மியாசாட்டில் மாட்டிக்கிட்ட தமிழர்களில் நானும் ஒருத்தன். என்ன மாதிரி இங்கே எங்கள் ஆஃபீஸில் மட்டுமே 27 பேர் மாட்டியிருந்தாங்க. அதில் 10 பேரை மட்டும் எம்பசி ஓவர் ப்ரெஷர் பண்ணவும் 10 பேரை மட்டும் அனுப்பி வச்சாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் அந்த 10 பேரும் வந்து மியாசாட்டுன்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். மியாசாட்லேருந்து நாங்கள் இப்போ பேங்காக் போகணும். பேங்காக் போகிறதுக்காக என்ஆர்டி தமிழ் சங்கத்தெலாம் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எங்களை வந்து ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே பிடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் வந்து மியாசாட் எமிக்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கோம். இதோட எங்களை
போலீஸ் கஸ்டடியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கோர்ட் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ கோர்ட்டில் எங்கள் எல்லோரையும் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. ஃபைன் கட்டுறதுக்கு இங்கே யார்கிட்டையுமே பணம் இல்லை. ஆக்சுவலாக வந்து 2 மாதமாக எங்களுக்கு சேல்ரி கொடுக்காதனால எங்ககிட்ட சுத்தமாகவே காசு இல்லை. ஃபைன் கட்டலைனா அவங்க அந்த தாய்லாந்து கவர்மெண்ட்டில் என்ன ஆக்ஷனோ அதை எடுத்து எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்குமோ அதை மாதிரி அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்தியா வர முடியும். மொத்தம் 27 பேர் மாற்றக்கூடிய அந்த சூழ்நிலையில் 10 பேர் மட்டுமே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மியான்மரில் கடத்தி வைக்கப்பட்டிருந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை மீட்டு வருவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பிரத்யேக செய்தியை வழங்கியமைக்காக நன்றி பாலாஜி.